ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜேகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஐஎஸ்ஓ அப்பர்ச்சர் ஷட்டர் ஸ்பீட். ஐஎஸ்ஓன்றது ஒரு கேமராவோட பிரைட்னஸ் லெவலை ஏற்றி இறக்க பயன்படுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐஎஸ்ஓன்றது 100, 200, 300 அந்த மாதிரி லெவலில் போயிட்டுருக்கோம். அப்பர்ச்சர்ன்றது வந்து ஒரு கேமராவோட கண்ணு மாதிரி, இதை வந்து மனித கண்ணுக்கும் ஒப்பிடலாம். அதே மாதிரி இதை வந்து எஃப்ஸ்டாப்பில் குறிப்பிடுவாங்க. அப்பர்ச்சர்ன்றது அது வந்து ஒரு கேமராவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸ் இருக்குல்ல, நீங்கள் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து தான் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை மட்டும் எனக்கு தேவைன்னா குறைவான எஃப்ஸ்டாப் நம்பர்லேருந்து எடுங்க. இல்லை எனக்கு பின்னாடி இருக்கிற பொருளும் நல்லா விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமான எஃப்ஸ்டாப் நம்பரை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற பொருளும் நல்லா விசிபிள் ஆகும். ஷட்டர் ஸ்பீடுன்றது வந்து ஒரு கேமரா வந்து எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு பொருளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தணும் அப்படின்றத இது பண்ணுறது. பொதுவான ஒரு ஷட்டர் ஸ்பீட்னா 125 வந்து ஒரு பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 125, 200, 300 அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமோ, உதாரணத்துக்கு ஒரு பேர்ட் பறந்து போது அந்த பேர்டை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்துறதுக்கு வந்து இந்த ஷட்டர் ஸ்பீட் பயன்படுது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஷட்டர் லெவலில் ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா 50, 40 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சப்ஜெக்ட் பிளர் வரும். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோ வந்து எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.